திருச்சிராப்பள்ளி மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் தொழிற்பேட்டை விரிவாக்கத்துக்காக அப்பகுதியில் உள்ள 11 கிராமங்களில் 3174 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதில் பலர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அருள் மற்றும் 6 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதையடுத்து மாசிலமணி உட்பட 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரத்து செய்து உத்தரவிட்டார். போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்டவர்கள் 15 பேர் வேலூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நேற்று ஜாமீனில் வெளியே வந்தனர். அவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் விவசாயிகள் மாலைகள் அணிவித்து வரவேற்றனர். பின்னர் விவசாயிகள் நிருபர்களிடம் பேசுகையில், போராட்டத்தில் ஈடுபட்ட எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு குண்டர் சட்டம் போடப்பட்டது. அருள் மீதான குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும். அவரும் விவசாயிதான். விவசாயத்துக்காக தான் பாடுபட்டார். சம்பவத்தன்று எதுவும் கூறாமல் சட்டையை கூட அணிவிக்க விடாமல் எங்களை போலீசார் அழைத்துச் சென்று கைது செய்தனர். நிலத்துக்காக தான் நாங்கள் போராடினோம். எங்களது நிலத்துக்காக நாங்கள் போராடிதான் ஆக வேண்டும். உயிர் போனாலும் நிலத்தை விடமாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ளோம். அரசு இத்திட்டத்தை கைவிட வேண்டும். சட்டப்படியும் மர வழியிலும் எங்களது போராட்டம் தொடரும். இவ்வாறு அவர்கள் கூறினார்.